நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. போகழியாண்ட குருமணி தன் தாழ்வாழ்க. ஆகமம் தமிழரசன் தியேட்டர்ஸ் பக்தியுடன் வழங்கும் ஓம் சிவசக்தி புராண நாடகம். இந்நாடகத்தில் அந்தகாசுரனின் கர்வத்தை அடக்கி மன்மத தகனம் புரிந்து விசாரசர்மனுக்கு சண்டிகேஸ்வரர் பதம் தந்து அர்த்தநாரீஸ்வரராகி அருள் பாலிக்கும் சிவபெருமானின் லீலைகள் இந்நாடகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. உயிர்களையாம் நாடக கலையை காப்பாற்றும் அரிய பணிகள் தம்மை முழுமையாக இணைத்துக் கொண்டு பணியாற்றி வரும் அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் ஆணி தேரோட்ட திருவிழா 2016 வாய்ப்பளித்த திருக்கோவில் ஆணையர், உதவி ஆணையர், செயல் அலுவலர் தக்கார் அவர்களுக்கும் மற்றும் உள்ள பொறுப்பாளர்களுக்கும், அலுவலகத்தில் பணிபுரியும் நண்பர்களுக்கும் எங்கள் நாடக குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நாடகத்தில் பங்கு பெறும் கலைஞர்கள் மறைந்த நாடக காவலர் ஆர் எஸ் மனோகர் அவர்களின் குழுவைச் சேர்ந்த நடிகர்கள். கலைமாமணி திரு கே பி அறிவானந்தம் அகத்தியராக, நாடக மாமணி திரு எம் சண்முகம் பிரம்மா பிரங்கி முனிவராக, திரு ஹெரான் பாண்டியன் காசிவ முனிவர் வேதாச்சலமாக, திரு முருகேசன் அகத்தியர் சீடன் தண்டமாக, திரு அப்துல் ஷெரீப் அந்தகாசூரனாக முனிவராக, திரு குமரன் மன்மதனாக, திரு ஆனந்த் எச்சதத்தனாக, திரு ரவிக்குமார் இந்திரனாக, திரு மான்சிங் வாயுதேவன் மாடசாமியாக, திரு ஜெயசீலன் சுக்கராச்சாரியார் நாரதர் வேதியராக, திரு ஏ ஆர் ஏ அருணாச்சலம் முனிவராக, திருமாறன் வருணன் முனிவராக, திரு ராஜ்குமார் அவிநயன் வீரனாக, கே ஜி மாதேஷ் விசாரசர்மனாக, திருமதி ஜெயலட்சுமி சக்தியாக, திருமதி ஜெயந்தி ரதிதேவி பவித்ராவாக, இவர்களுடன் ஜெயா அர்த்தநாரீஸ்வரராக, டி பாலசுந்தரம் சிவபெருமானாக, கதை வசனம் பாடல்கள் கலைமாமணி கே பி அறிவானந்தம், இசையமைத்து பாடுபவர் தமிழிசை செம்மல் கே சி சுவாமிநாதன், இசை பாலமுருகன், உடை அலங்காரம் பி ராஜன் காஞ்சி ரங்கமணி, உதவி ஜெயா, ஒப்பனை எம் ஜி முருகேசன், ஒளி ஒளி அமைப்பு மனோ லைட்டிங்ஸ், அரங்க அமைப்பு சிவகுமார் ராஜேந்திரன் ரவி, தந்திர காட்சிகள் அமைப்பு வி ஹரிதாஸ் சந்திரசேகரன் முகமது ரஃபி டி பழனி, மேடை நிர்வாகம் லோகநாதன், தயாரிப்பு திருமதி சாந்தி பாலசுந்தரம், இயக்கம் நாடக கலைச்செம்மல் டி பாலசுந்தரம். இப்போது மேடையில் ஓம் சிவசக்தி. சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. போகழியாண்ட குருமணி தன் தாழ்வாழ்க. ஆகமம் ஆகி நின்று கண்ணிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. வேகம் கெடுத்த ஓம் நம சிவாய, ஓவென்னும் திருவாசையில் சிவம் எழுந்து நடமிடுமே. ஓமென்னும் குண்டலினி சக்தியென விழுப்புறுமே.
ஓவென்னும் அக்ஷரத்தில் உட்பொருளை உணர்ந்திட்டான். ஓமென்னும் சிவசக்தி உள்ளொளியாய் நிலைபெறுமே, உள்ளொளியாய் நிலைபெறுமே. ஓமென்னும் சிவசக்தி உள்ளொளியாய் நிலைபெறுமே. முனிவருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். காசிம முனிவரே, தாங்களா கைலாயத்தில் இருந்து தமிழகத்துக்கு வந்து பொதிகை மலையில் நிலை பெற்றுவிட்ட எனக்கு தங்கள் வருகைதான் பெரும் ஆறுதலாக இருக்கிறது. தேவாசுர குலங்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர் அல்லவா தாங்கள். பரசுராமரிடம் இருந்து இந்த பூமியை மீட்டு தந்ததால் அல்லவா காசிவர் என்ற தங்கள் பெயரால் இந்த பூமி காசினி என்றே அழைக்கப்பட்டது. அத்தகைய பெருமைக்குரிய தாங்கள் இந்த எளியவனை காண வந்தது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. தாங்களா எளியவர்? தனக்கு சமமானவர்தான் இந்த தரணியை சமமாக்க முடியும் என்று இறைவனே தங்களை தென் திசைக்கு அனுப்பி வைத்த பெருமைக்குரியவர் அல்லவா தாங்கள். அனைத்தும் அந்த பஞ்சாட்சர மூர்த்தியின் என்ன பார்க்கிறீர்கள்? ஒன்றுமில்லை அகத்தியரே, தங்கள் ஆசிரமத்தில் சீடர்கள் ஒருவருமே காணவில்லையே. தொல்காப்பியன் முதலாக எனது சீடர்கள் அனைவருமே கல்வியில் நிறைவு பெற்று இங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார்கள். ஆனால் தண்டகன் மட்டும் இன்னும் இங்கேயே இருக்கின்றான். ஓ, அப்படியா? தண்டம் தண்டம் என்று நீங்கள் தான் அவனை செல்லமாக அழைப்பீர்கள். அந்த தண்டம் மட்டும் இங்கு இருக்கிறானா? அவன் எப்பொழுதும் ஆசிரமத்தை விட்டு போகவே மாட்டான். ஆமாம், அவன் ஒரு அருவி, அவன் ஒரு மூடன். ஏனென்றால் ஆசிரம உணவை உண்டு உடலைத்தான் வளர்த்திருக்கிறானே தவிர அறிவை வளர்க்கவில்லை. அவனை எப்படித்தான் இந்த ஆசிரமத்தில் வைத்திருக்கிறீர்களோ என்று எனக்கே தெரியவில்லை. என்ன செய்வது? ஒரு தாய்க்கு 4 பிள்ளைகள் இருந்து அதில் 3 பேர் ஆரோக்கியமாக இருந்து 1 குழந்தை மட்டும் ஊனமாக இருந்தால் அந்த தாய் அந்த பிள்ளையிடம்தானே அதிகமாக அன்பு காட்டுவாள். அந்த தாயின் அன்பு அதிகமாக தேவைப்படுவதும் அந்த பிள்ளைக்குத்தானே. அப்படித்தான் புத்திசாலிகளாக இருக்கக்கூடிய சீடர்களை விட மூடனாக இருக்கும் இந்த பிள்ளையிடம் நான் அதிகமாக அன்பு வைத்திருக்கின்றேன். இருக்கட்டும் இருக்கட்டும், இருந்தாலும் அவனை இங்கே வைத்திருப்பது எப்படித்தான் நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ என்று தெரியவில்லை. அவனுக்கு என்று தண்டம் என்று பெயரை வைத்தீர்களோ அன்று முதல் அவன் தண்டமாகத்தான் இருக்கிறான். அதாவது ஒரு 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 சீடன் அவனை வைத்துத்தான் அவன் குருவை எடை போடுவார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு முண்டம், ஒரு அறிவியல், ஒரு முட்டாளை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, உங்களை பற்றி எல்லோரும் என்ன நினைப்பார்கள்? முனிவரே, இப்பொழுதுதான் நீ வந்தாயா? உன்னை பற்றி, உன் பெருமையை பற்றி, உன் அறிவை பற்றி, உன்னுடைய திறமையை பற்றி உன்னுடைய குருநாதர்களும் மிகவும் பெருமையாக மனம் விட்டு சொல்லிக் கொண்டிருந்தேன். உனக்கு 100 வயது. எப்படி பாராட்டி பேசினீர்கள் என்பதை நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். என் குருவிடம் என்னை போட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே தவம் செய்து விட்டு விட்டு இங்கு வந்தீர்களா? தண்டகா, பெரியவர்களிடம் இப்படியெல்லாம் மரியாதை குறைவாக பேசக்கூடாது என்று நான் சொல்லியிருக்கிறேனா இல்லையா? பெரியவர்கள் பெரியவர்கள் பெருந்தன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி சிறியவர்கள் விஷயத்தை தலையிட்டால் இப்படி சிறுமைப்பட வேண்டியதுதான். நான் வருகிறேன் சீடன்.
ரொம்ப சூடாக இருக்கிறான். இப்பொழுது என்ன, அவர் உன்னை பற்றி குறை சொல்லிவிட்டதால் நானும் அப்படியே இருந்து விடுவேனா? வழக்கத்தை விட அதிகமாக மதிப்பேன். சரிதானே? மதிப்பிற்குரிய சீடனே, மாண்புமிக்க குருதேவா. அது என்ன மாண்புமிக்க? நீங்கள் சொன்ன வார்த்தையை விட ஒரு படி மேலான வார்த்தை. குருவுக்கு மேலே போக வேண்டும் என்று நினைக்காதே. அப்படி குருவுக்கு மேலே போக வேண்டும் என்று நினைத்து தனித்தனியாக சிதறிப்போனவர்களெல்லாம் எதுவுமே செய்ய முடியாமல் மீண்டும் திரும்பி வந்து விட்டார்கள். ஆகவே குருவுக்கு மேலே போக வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. நான் போக மாட்டேன், போனால் வரமாட்டேன். இப்படி சொல்லிக்கொண்டே இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்கும் சென்று சென்று வந்து கொண்டிருப்பவர்கள் நிறைய உண்டு. அது எப்படியோ போகட்டும், நான் உங்களை எப்படி அழைக்க வேண்டும் அதை கூறுங்கள். சாதாரண குருவே என்று அழைத்தால் போதும். புரிந்ததா? போதுமான அளவிற்கு புரிந்தது. இதுவே பெரிய அதிசயம்தான். மதிப்பிற்குரிய சீடனே, சாதாரண குருவே. அடே, எடுத்ததற்கெல்லாம் இப்படி விதண்டாவாதம் பேசிக் கொண்டிருக்கிறாயே. எனக்கு மட்டும் அந்த சிவபெருமானுக்கு இருப்பது போன்ற ஒரு சக்தி இருந்தால், அவர் அந்தகாசுரனை சூலத்தால் குத்தி உலர்த்தியது போல உன்னையும் செய்து விடுவேன். ஐயோ, அவர் ஏன் அப்படி செய்தார்? எல்லாம் இப்பொழுது உன்னிடம் நான் அகப்பட்டு கொண்டு தவிக்கிறேனே, அதே போன்ற ஒரு நிலைதான். உன்னை துரத்தவும் முடியவில்லை, விட்டு வைக்கவும் முடியவில்லை, இங்கேயே சேர்த்து கொள்ளவும் முடியவில்லை. என்ன செய்வது? இதே போல்தான் அவரும். அவர் அந்தகாசுரனை கொல்லவும் முடியவில்லை, தன்னோடு வைத்துக் கொள்ளவும் முடியவில்லை. ஏன் தெரியுமா? அந்த அந்தகாசுரன் பிறந்ததே அவரிடமிருந்துதான். அந்த வரலாற்றை சொல்லுகிறேன் கேட். அந்த இருளில் எனது தவாக்கரையில் தோன்றிய வேர்வை துளி அங்கே விழுந்திருப்பதை பார். கொதிப்பது மட்டுமல்ல, அதிலிருந்து ஒரு அசுரன் தோன்றப் போகிறான். இரு விழிகள் மூடப்பட்ட அந்தகாரத்தில் உலகமே அமிழ்ந்து போன நேரத்தில் தோன்றுவதால்
அவன் நந்தகனாகவே தோன்றப் போகிறான். அதனால் அவன் அந்தகாசுரன் என்று பெயர் கொண்டு அண்ட சராச்சரங்களை மாட்டி படைக்கப் போகிறான். வினையை விதைத்தவள் நீ, அதன் விளைவுகளை எதிர்கொள்ளப் போகிறவர்களோ விண்ணவரும் மன்னவரும். புவனங்கள் அனைத்தையும் காப்பதால் புவனேஸ்வர் என்று பெயர் கொண்ட நீயே அவற்றில் வாழும் உயிர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தி விட்டாய். சுவாமி, விளையாட்டாக எண்ணி தங்கள் விழிகளை மூடி விபரீதத்தை ஏற்படுத்தி விட்டேன். இப்போது நான் என்ன செய்வது? இனி நீயோ நானோ எதுவும் செய்ய முடியாது. ஒரு செயலை செய்தபின் அதன் விளைவுகளை எதிர்கொள்வதை தவிர வேறு வழியில்லை. நடப்பது நடக்கட்டும், வா போகலாம். சுவாமி, அவன் தோன்றும் போது நாம் இங்கிருப்பது நல்லதல்ல. வா. சாம்ராஜ்யத்தை உள்ளால் உருவாக்க முடியும். ஆஹா ஆஹா,
கொள்ளலாமா? நாட்களில் என்னை வெள்ளி என்பார். குரு என்று சொல்லிக் கொள்வதே பெருமையாக. தாங்களா ஐயனே, எனக்கு ஆசி புரியுங்கள், ஆசி புரியுங்கள். அசுர குலத்தின் புகழை நிலைநாட்ட தோன்றியவன் அல்லவாணி. அதை ஞான திருஷ்டியில் அறிந்துதானே மறுகணமே இங்கு ஓடோடி வந்திருக்கிறேன். அதனால் அசுர குலம் உயர்வடையட்டும் என்று வாழ்த்துகிறேன். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளை இடுங்கள். அந்தஹாசுரா, மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தியான பிரம்மதேவனை நினைத்து நீ தவம் புரிய வேண்டும். அது மட்டுமல்ல, பிறவிலேயே பறிபோன உன் விழிகளை மீண்டும் பெற வேண்டும். பூவுலகையும் வானுலகையும் வென்று அதற்குரிய திறம் பெற்று சிவத்தால் மட்டுமன்றி வேறு எவற்றாலும் மரணம் இல்லை என்ற வரத்தை நீ பெற வேண்டும். அவ்வாறே செய்கிறேன் குருதேவா, அவ்வாறே செய்கிறேன். இப்பொழுதே நான்குகளை வேண்டி தவம் செய்து தாங்கள் சொன்ன அத்தனை வரங்களையும் பெறுகிறேன். அதன் பிறகு அசுரகுலத்தின் தலைவனாகி அந்த அவர்கள் மீது படையெடுத்து அவர்களை பழிவாங்குகிறேன். அப்படி சொல்ல அந்த காசுரா, பிரம்மதேவரிடம் நீ வரத்தை பெற்றுக் கொண்டு அசுரகுலத்தின் தலைவனாகி அந்த அமரர்கள் மீது போர் கொடுக்கும் போது உன்னோடு வரும் வீரர்களை அவர்கள் அழித்தால் அதை பற்றி கவலைப்படாதே. நான் கற்றுத்தேர்ந்த சந்தியேறி மந்திரத்தின் சக்தியால் அவர்கள் அனைவரையும் நான் மீண்டும் எழுப்புவேன். அசுரர் படை அப்படியே இருந்தது, அமரர்கள் மட்டுமே அழிவார்கள். அசுரா, அதன் முடிவில் இந்த அந்தகாசூரன் திரிபுவனங்களையும் வென்று எமது அசுரகுருவின் ஆசியோடு ஏக சக்கரவர்த்தியாக விளங்குவார். அப்படி வாழ்க அந்தகாசூரன், வாழ்க அசுரகுலத்தின் ஏக சக்கரவர்த்தியாக. தங்களுக்கு தெரியாமல் எதுவுமே நிகழ முடியாதே சுவாமி.
அந்த அந்தகாசூரனின் விந்தையான தோற்றத்தை பற்றியும் தாங்கள் தான் கூற வேண்டும். பிரபு, அவனை பற்றிய விவரம் இப்பொழுது அவசியமில்லை. ஆனால் அவனிடமிருந்து எங்களை காத்துக்கொள்ள தாங்கள் தான் அருள் புரிய வேண்டும். இப்போதுதான் தோன்றிய ஒரு அசுரனுக்கு இத்தகைய வலிமை எப்படி ஏற்பட்டது? பிரம்மதேவர் கொடுத்த வரத்தினால் தான் இருக்க வேண்டும் இல்லையா தேவி? யார் கண்டார்கள்? அவனது பிறப்பிலேயே அத்தகைய வலிமைக்கான ரகசியம் அமைந்திருக்கிறதோ என்னவோ. அப்படியா சொல்கிறாய்? எனக்கு என்ன தெரியும்? எங்கே எது நடந்தாலும் அது தங்கள் திருவிளையாடல் என்று தானே கூறுகிறார்கள். எம்பெருமானே, எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த அந்தகாசுரனுக்கு அசுரகுருவின் துணை இருப்பதால் தான் எங்களால் ஒன்றுமே செய்யவில்லை, செய்ய இயலவில்லை பிரபு. ஏன், என்ன செய்கிறார் அந்த அசுரகுரு வெள்ளி? பெருமானே, அமரர் பக்கம் ஒருவர் மடிந்தால் அத்தோடு முடிந்தது. ஆனால் அசுரர் பக்கமோ எத்தனை பேர் மடிந்தாலும் தனது மிருத்யு சஞ்சீவினி மந்திரத்தால் அவர்கள் அத்தனை பேரையும் மீண்டும் எழுப்பி விடுகிறார் அந்த அசுரகுரு. ஆனால் அதனால் புறப்பட்டு வந்த அசுரர் படையில் ஒருவர் கூட குறையாமல் அத்தனை பேரும் மிக வலிமையோடு போர் புரிகிறார்கள். ஆனால் அமரர் படையோ சிறுக சிறுக குறைந்து அடிந்து கொண்டே வருகிறது. அசுரகுரு அங்கே இருக்கும் வரை அமரரால் வெற்றி பெற இயலாது. ஏன் முடியாது? இறந்தவர்களை எழுப்புவதற்காக நான் கற்றுத்தந்த மிருத்யு சஞ்சீவினி மந்திரத்தை அசுரனை எழுப்புவதற்குத்தான் பயன்படுத்துகிறான் அந்த வெள்ளி. இனி வெள்ளி முளைக்கவில்லை, அசுரகுரு கிடைக்கவில்லை என்ற நிலை ஏற்படுத்துகிறேன். வருகிறேன்.
வந்தவர். மீண்டும் அங்கே திரும்பவில்லை. எங்கே அவர்? இனி அவர் இங்கே திரும்ப மாட்டார். இங்கே வந்தவர்கள் உயிருடன் எழுவது என்பது இயலாத காரியம். ஏன், ஏன் அப்படி கூறுகிறாய்? சிவபெருமான் இங்கே தோன்றி விஸ்வரூபம் எடுத்து நம் அசுரகுருவை விழுங்கிவிட்டார். என்ன, அந்த ஈசனுக்கு இவ்வளவு துணிச்சலா? என் அசுரகுலவை விழுங்கும் அளவுக்கு ஈசனுக்கு துணிச்சல் வந்து விட்டதா? என் குருநாதர் அசுரர்களை உயிரோடு எழுப்ப வேண்டும் என்பதற்காக இங்கு வந்தார். ஆனால் அவரையே ஈசன் விழுங்கிவிட்டாரா? இதோ இப்பொழுதே கைலாயம் செல்கிறேன். விழுங்கிய அசுரகுருவை விடுவிக்கிறாயா அல்லது உன் உயிரை விடுகிறாயா என்று கேட்கிறேன். அந்த ஆதியும் மந்தமற்ற ஈசனுக்கு இந்த அந்தகாசூரன் அந்தகனாவா? அகில உலகம் கலங்கும்படி செய்து காட்டுகிறேன், செய்து காட்டுகிறேன். அந்த ஈசனுக்கு துணிவு வந்து விட்டதா? கேட்டாயா தேவி, எவ்வளவு ஆணவத்தோடு பேசுகிறான் அந்தகாசுரன். அவனை சுவாமி என்ன, அவனை ஒன்றும் செய்து விடாதீர்கள். என்ன பேசுகிறாய்? ஏன் என்னை தடுக்கிறாய்? என்ன இருந்தாலும் அவன் நம்மிடம் இருந்து தோன்றிய பிள்ளை அல்லவா? நீ அசுர அம்சமாக ஜனிக்க காரணமானவளே நீதான். இப்போது அவனுக்காக பரிந்து பேசுகிறாயா? இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஒரு பெண்மணிக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நினைக்கிறாயோ? கேட்டாயா தேவி, நீ என்னை தடுக்க வேண்டதால் ஏற்பட்ட தாமதம் காரணமாக என்னையே இழிவாக பேசும் நிலை ஏற்படுத்தி விட்டாய். இனி என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது. அடே அந்தகாசுரா, இப்பொழுது உனக்கு என்ன செய்கிறேன் பார். எத்தனை முறை வெட்டினாலும் அத்தனை முறையும் உயிர் தெழுவான். போர் புரிவதை விட்டு விடுங்கள். என்ன சொல்கிறாய்? நான் போரிலிருந்து பின்வாங்கி விடுவதா? அப்படி என்றால் அவன் என்னை பற்றி என்ன நினைப்பான்? வாளால் அவன் அங்கங்களை வெட்டினால் தானே மீண்டும் வந்து ஒட்டிக்கொள்ளும். இதோ இந்த சூலாயுதத்தால் குத்தி உலர்த்துகிறேன். உயிர் இருந்தும் செயலற்றவனாக உடல் இருந்தும் சடலமாக அதிலேயே கிடக்கட்டும்.
ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக. இது என்ன வியப்பு! இந்த அந்தகாசூரன் பல்லாண்டு காலம் சூலத்தில் குத்தப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்தாலும் அவனது உயிர் இன்னும் போகவில்லை. அத்தோடு ஈசனுக்கே உகந்த பஞ்சாட்சரத்தை பக்தியோடு உச்சரிக்க தொடங்கிவிட்டான். உண்மைதான், எங்கோ ஒரு காணகத்தில் அமர்ந்து கொண்டு இறைவனின் திருநாமத்தை உச்சரிப்பவர்கள் உண்டு. மலையின் உச்சியில் அமர்ந்தும் நதியின் ஆழத்தில் அமர்ந்து கொண்டும் பஞ்சாட்சரத்தை ஜெபிப்பவர்கள் உண்டு. ஆனால் இவனோ எம்பெருமான் எழுந்தருளிருக்கும் கைலாயத்திலேயே அவரது சூலாயுதத்திலேயே இருந்து கொண்டு பஞ்சாட்சரத்தை ஜபிக்கிறான். இத்தகைய ஆற்றல் இவனுக்கு எப்படி வந்ததென்றே தெரியவில்லையே. நான் சொல்கிறேன், இறைவனின் அக்னி குண்டத்தில் ஏற்பட்ட வியர்வை அன்னை பராசக்தியின் பெருவிரல் பட்டதால் கீழே விழுந்து விட்டது. அதில் உருவானவன் தான் அந்தகாசூரன். அப்படிப்பட்ட அவனுக்கு இப்படிப்பட்ட ஆற்றல் வந்திருப்பதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது? இந்த அந்தகாசூரனின் அதீத ஆற்றலுக்கும் அற்புத பக்திக்கும் இப்போதல்லவா காரணம் புரிகிறது. இருந்தாலும் இறைவன் ஏன் இன்னமும் எனக்கு அருள் புரியாமல் இருக்கிறார் என்று புரியவில்லையே. அதற்கு உரிய நேரம் வந்துவிட்டது. விரைவில் இறைவன் அவனுக்கு அருள் புரிவார். இந்திராதி தேவர்களே, அந்தகாசூரனை பற்றி அச்சத்திலிருந்து மீண்டு விட்டீர்கள் அல்லவா? பெருமானே, அத்தோடு அவன் யார், அவனது அதீதமான பக்திக்கு காரணம் என்ன என்பதெல்லாம் இப்போது புரிந்துவிட்டது பெருமானே. சுவாமி, அந்தகாசூரன் இன்னும் எவ்வளவு காலத்திற்கு தான் இப்படி இந்த சூலத்திலேயே கிடப்பான்? அவனை அதிலிருந்து எழுப்ப வேண்டாமா? ஆம் பெருமானே, ஆம். எங்களால் கூட ஏற்ற முடியாத அரிய தவத்தை அல்லவா செய்து கொண்டிருக்கிறான் இந்த அந்தகாசூரன். திரிசூலம் ஏந்திய திருக்கரத்தோடு காட்சி தரும் தங்களை நாங்கள் தரிசிக்கிறோம் என்றால், அவனோ தங்களது திரிசூலத்தில் இருந்து கொண்டே தங்களை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றிருக்கிறானே பெருமானே. நெய்யை ஊற்றித்தான் யாகத்தை வளர்ப்பார்கள் முனிவர்கள். ஆனால் அந்தகாசூரனும் சூலத்தையே அக்னி குண்டமாக்கி தன் உதிரத்தையே நெய்யாக வார்த்திருக்கிறான். பார்த்தீர்களா சுவாமி, காசிப முனிவரும் இந்திராதி தேவர்களும் கூட அந்தகாசூரனின் பக்தியை உணர்ந்து தாங்கள் அவனுக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். அமரரும் முனிவரும் வியந்து பாராட்ட அன்னை பராசக்தியே பரிந்துரை செய்தபின் நான் அவனுக்கு அருள் புரியாமல் இருப்பேனா? அவனுடைய பக்தியை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தாமதித்தேன். அந்தகாசுரா, மும்மலங்களை அகற்றும் முத்தலை சூலத்தில் கிடந்ததால் நீ புனிதமடைந்தாய். இனி அதிர்ந்து விடுபட்டு எமது சிவகர தலைவர்கள் ஒருவராகி என்றும் எம்மோடு இருப்பாயாக. நாமத்தை உச்சரித்து அவருடைய அருளை பெற்றதும் அற்புதமான விஷயம். ஆனால் அது கூட எனக்கு பெரிய விஷயமாக தெரியவில்லை. அப்படியா? அப்படியானால் தங்களுக்கு வேறு எது பெரிய விஷயமாக தெரிகிறது? பரமனை எதிர்த்த பார்க்கவனான வெள்ளியை அப்படியே எடுத்து விழுங்கி விட்டாரே, அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பரமன் விழுங்கியதையாவது ஒரு கணக்கில் சேர்த்துக் கொள்ளலாம். பதவிகளில் இருப்பவர்கள் விழுங்கியதற்கு இதுவரை கணக்கே தெரியவில்லை. தெரிஞ்சும்
அதை கேட்கும் தைரியம் யாருக்கும் இல்லையே. நீ யாரை பற்றி சொல்கிறாய்? உங்களை சொல்வேனா குருதேவா? என்ன இருந்தாலும் ஈசன் செய்தது மோசம். ஒருவருக்கு வரத்தை கொடுத்து விட்டு அதை பயன்படுத்த முடியாதபடி செய்து விட்டாரே. அதற்காக இறைவனையே மோசடி செய்தவர் என்று சொல்வதா? இதெல்லாம் பரமனின் திருவிளையாடல். அநியாயம், இது அநியாயம். மற்றவர்கள் செய்தால் அது மோசடி, பரமேஸ்வரன் செய்தால் அது திருவிளையாடலா? மூடனே, இதனால் அந்த பார்கவனுக்கு ஏற்பட்ட பெருமை என்ன என்பது தெரியாததால் இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறாய். பார்கவனை சிவபெருமான் விழுங்கிய போது அவன் அவருடைய அடிவயிற்று சுக்கிர ஸ்தானத்தில் இருந்த காரணத்தால் அவன் வெளிப்பட்டு வரும்போது சுக்கிரன் என்றே பெயர் ஏற்பட்டது. அதன் மூலமாக நவகிரகங்களில் ஒருவராகி மிகப்பெரிய பெருமை பெற்றார். அதனால்தான் அன்று அவரை விட்டு வெட்டி கொண்டு சென்றவர்களெல்லாம் இப்பொழுது ஒட்டிக்கொள்ள வருகிறார்கள். தலைவரே, குருதேவா, தாங்கள் கைலாயத்தில் சிவன் அருகிலேயே இருந்தீர்களே, அங்கே விட்டுவிட்டு எதற்காக இங்கே வந்தீர்கள்? இப்படி உன்னிடம் அகப்பட்டு கொண்டு அவஸ்தைப்பட வேண்டும் என்பதற்குத்தான். என்னை பற்றி இப்படி பெருமையாக பேச வேண்டாம், எனக்கு வெட்க வெட்கமாக வருகிறது. அச்சோ அச்சோ, சரி, எதற்காக இங்கே வந்தீர்கள் அதை கூறுங்கள். சொல்லுங்க. மன்மதன் எரிந்தான், அகத்தியன் தமிழகத்துக்கு வந்துவிட்டான். சரியா போச்சு, புரியாமல் பேசுறது இவருக்கு வேலையா போச்சு. மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுவது போல் இருக்கிறது. மன்மதன் எங்கே இருந்தால் நீங்கள் ஏன் இங்கு வர வேண்டும்? பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக யோகமூர்த்தியாக இருந்த பரமன் மீது மன்மதன் தன்னுடைய பாணங்களை எய்தான், அவர் அவனை எரித்து விட்டார். அதனால் அகத்தியன் இந்த தமிழகத்திற்கு வர நேர்ந்தது. விளக்கெண்ணையில் வெண்டைக்காயை வதக்கி தந்தது போல் இருக்கிறது. சரி சரி, உனக்கு புரியும்படியாகவே சொல்கிறேன். சிவபெருமான் கைலாயத்திலே தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்து விட்டார். அன்னை பராசக்தியோ பார்வதி தேவியாக இமாசலத்தில் தோன்றிவிட்டார். ஆனால் இவர்கள் இருவரும் இணைந்து அதன் மூலம் குமரப்பெருமான் உதித்தால்தான் சூரசங்காரம் நடக்கும் என்ற நிலை ஏற்பட்டது. அதனால்தான் எப்படியாவது சிவபெருமானை மோகத்தில் ஆழ்த்த வேண்டும் என்பதற்காக பிரம்மதேவரும் இந்திராதி தேவர்களும் ஒன்றாக இணைந்து சென்று மன்மதனை பார்த்தார்கள். உண்மைதான் மன்மதா, நாங்கள் தொடுக்கும் போரில் எங்களது கொடிய கணைகள் ஒரு உயிரை அழிக்கும். ஆனால் நீ தொடுக்கும் போரிலோ உனது மலர்கணைகள் இரண்டு உயிர்களை இணைக்கும். இதோ இங்கு இருக்கும் யாவருமே உனது மலர்கணைகளால் மயங்கியவர்கள் தானே? அப்படி சொல்லுங்கள், எனது காமபானங்கள் பாயாத இடமும் இல்லை, அதில் சாயாத மனமும் இல்லை. சரியா, அதை யார் மறுக்க முடியும்? எப்படி முடியும்? விரதத்தில் நிலை பெற்றவர்களை விரகத்தில் புலம்ப வைத்திருக்கிறேன். சரசங்களை மூட்டிவிட்டு சரித்திரத்தையே மாற்றியிருக்கிறேன். நாட்டை ஆண்ட மன்னர்கள் நங்கையின் மோகத்தால் யாவும் இழந்து காட்டுக்கு சென்றதுண்டு. எனது காமபானங்கள் பாயாத இடமும் இல்லை, அதில் சாயாத மனமும் இல்லை. சரியாக சொன்னாய். மகர கொடி பிடித்து நிலவு குடை கவிழ்த்து கரும்பு வில்லேந்தி
தாமரை, அசோகம், மா முல்லை போன்ற பஞ்ச புஷ்பங்களையும் பானங்களாக்கி எய்துவிட்டால் பஞ்சாட்சரனான அந்த முக்கன் முதன்மலான் என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது. அப்படி சொல் என் அருமை சகோதரனே, இப்பொழுது நீ அதைத்தான் செய்ய வேண்டும். யோகத்தில் இருக்கும் சிவபெருமானை நீ மோகத்தில் முழுகடிக்க வேண்டும். என்ன சிவபெருமானே, நான் பானத்தை தொடுக்க வேண்டுமா? இது என்ன விபரீதம்? இது விபரீதம் அல்ல, தேவர்களுக்காக நீ செய்யும் பேர் உதவி. யோக மூர்த்தி என்ற நிலையில் இருக்கும் சிவபெருமானை போக மூர்த்தியாக மாற்றிவிட்டால் பார்வதி கல்யாணம் நடக்கும். அதற்காக தேவர்களுக்காக அமரர்களுக்காக இதை நீ செய்யத்தான் வேண்டும். வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுவிடுங்கள். ஏன் இந்த அச்சம்? தாங்கள் அறியாதது என்ன இருக்கிறது? சிவம் என்றாலே சுற்றறிக்கும் நெருப்பு என்றல்லவா பொருள். கரத்திலும் நெருப்பு, முப்புறத்தை எரித்த சிரிப்பிலும் நெருப்பு, அண்ட சராசரங்களை கண்ணிமைக்கும் நேரித்து சுட்டரிக்கும் நெற்று கண்ணிலும் நெருப்பு. ஏன், அவர் மேனியே நெருப்பு தானே. அதனால் அதனால் என்னை அங்கே அனுப்பி அவரது கோபத்திற்கு ஆளாக்காதீர்கள். தேவர்களை காக்க வேண்டியது உனது கடமை அல்லவா? அதனால் சிவத்தை மடக்க நினைப்பது மடமை அல்லவா? உன்னை போற்றுமே, போற்று மடிந்தால் உலகமும் இப்பொழுது நீ இறைவனை சந்தித்தே தேர வேண்டும். காமன் என்ற உனது பெயர் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இறைவனின் மனதில் நீ காமத்தை ஏற்படுத்தி தீர வேண்டும். இல்லை என்றால் உன்னை சபித்தழித்து விடுவேன். வேண்டாம் வேண்டாம், தங்கள் கட்டளையை நான் இப்பொழுதே நிறைவேற்றுகிறேன். இக்கணமே நான் கைலாயத்தை நெடி இப்பொழுதே செல்கிறேன். நான் வருகிறேன். தேவி, எனது ஆணவத்திற்கெல்லாம் நல்ல தண்டனை கெடுத்து விட்டது. மூன்று தேவர்களையும் வெல்வேன் என்று சொன்ன நான் மற்ற இரண்டு தேவர்களும் தேடி காண முடியாத ஆதி அந்தமற்ற ஜோதி அந்த பரமசிவன் என்பதை நான் மறந்துவிட்டேன். இப்பொழுது நான் அங்கு செல்வதை தவிர வேறு வழியே இல்லை. நான் வருகிறேன். வேண்டாம் சுவாமி வேண்டாம், தவாக்கினியால் தன்னையே தனராக்கி கொண்டவரல்லவா சிவம். உலக தாண்டவத்தில் தன்னையே ஒழுங்கிக் கொண்டு ஒற்றை பரம்பொருளாய் தனித்து இருப்பவரல்லவா சிவம். அவர் மீது பாணம் தடுப்பவர் உயிரோடு திரும்ப முடியுமா? இல்லை தேவி, என்னை தடுக்காது, நான் சென்றே தீருவேன். வேண்டாம் சுவாமி வேண்டாம். தேவி, இப்பொழுது அதையெல்லாம் யோசிக்கும் கட்டத்தை தாண்டிவிட்டோம். எடுத்த வில்லும் தொடுத்த அன்பும் இனி இறைவன் மேல் பாய்ந்தே தரும்.
என்னை தடுக்காது, விலகி செல். மகளே ரதி, நடந்தவை அனைத்தையும் நாம் அறிவோம். இருப்பினும் யாம் யோகமூர்த்தியாக அமர்ந்திருக்கும் போது பானம் தொடுத்ததால் இவ்விதம் நேர்ந்தது. எந்த நோக்கத்திற்காக மன்மதன் என் மீது பானம் தொடுத்தானோ அந்த சக்தியோடு யாம் இணையும் போது நீயும் உன் கணவனை மீண்டும் பெறுவாய். செல்வங்களும் நிறைந்த அரண்மனைகளை எல்லாம் விடுத்து
கைலாய மலையிலே நிலை பெற்றது. பட்டு பிதாம்பரங்கள் பல இருக்க புலித்தோலை ஆடையாக உடுத்திய ஆபரணங்கள் பல இருக்க அரவங்களையே அணிந்திருப்பவர் அம்பலங்கள் ஐந்திருந்தும் ஆண்டி கோலத்திலே மயானத்திலே ஆடிக்கொண்டிருப்பவர் நிலையறியாது தெரிந்து கொண்டிருக்கும் ஒரு சித்த பொருள் இல்லாது பிதற்றிக் கொண்டிருக்கும் ஒரு பித்தன் பர்வத ராஜகுமாரியான உன்னை மணந்து கொள்வதற்கு அந்த பரதேசிக்கு என்ன தகுதி இருக்கிறது? நிறுத்தங்கள். சிவ சின்னங்களை அணிந்து கொண்டு அந்த சிவனையே தூஷிக்கும் நீங்கள் ஒரு போலி பக்தர். இவளை போன்றவர்களால் தான் உண்மையான பக்தர்களுக்கும் அவமதிப்பு ஏற்படுகிறது. ஆமா, இவ்வளவு தூரம் என் மீது கோபப்படும் உனக்கு நான் கேட்கும் கேள்விகளுக்கு விடை சொல்லும் துணிச்சல் உண்டா? கேளுங்கள். சிவனுக்கென்று ஏதாவது ஒரு அடையாள மலர் உண்டா? உண்டு. பஞ்சாட்சரத்தை விளக்கும் ஐந்து இதழ்களுடன் கூடிய கொன்றை மலர். சரி, சிவனுக்கென்று ஏதாவது ஒரு நாள் உண்டா? உண்டு. பித்ருக்காரகனான சூரியனுக்கு சிவபெருமானே அதிதேவதை. அதனால் ஞாயிறு என்பதே சிவனுடைய நாள் தானே. சிவனுக்கென்று ஏதாவது நட்சத்திரம் உண்டா? உண்டு. ஆதிரையான் என்று அருட்கவிகள் பாடுவதை கேட்டதில்லையா? ஓஹோ, சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரை. சரி, சிவனுக்கென்று ஏதாவது குலம் உண்டா, கோத்திரம் உண்டா? என்ன அப்படி திகைத்து நிற்கிறார்? ஒருவனுக்கு திருமணம் பேச போகும்போது அவன் குலம் என்ன, கோத்திரம் என்ன என்று கேட்பார்களே, அவனோ அன்னை தந்தையர் இல்லாத அனாதையாயிற்றே. அம்மையும் எம்மையும் போல இறந்து இறந்து பிறப்பவர்களுக்குத்தான் எத்தனையோ அன்னை தந்தையர். சிவபெருமானோ இறப்பே இல்லாதவராதலால் அவருக்கு பிறப்பும் இல்லை, பெற்றவர்களும் இல்லை. அப்படிப்பட்டவருக்கு குலம் ஏது, கோத்திரம் ஏது? என்ன இப்போது நீர் திகைத்து நின்று விட்டீரே? வாதம் புரிய வந்திருக்கும் உமக்கு பித்தம் தலைக்கேறி இருக்கிறது. அடுத்து சிலோத்துமம் வந்து பற்று இரவா முன்னம் ஆத்மா கடை தேர ஈசனை வணங்குங்கள். சிவன் இந்த செய்த உம்மோடு இவ்வளவு நேரம் உரையாடியதே பாவம். போய்விடுங்கள். பார்வதி, முன்பொரு முறை நான் உன்னை போய் என்று சொல்லியதால் ஒரு பிறவியே மாறிவிட்டது. இன்று நீ என்னை போய் என்று சொல்கிறாய். பின்ன நாம் இருவரும் எப்போதுதான் இணைவது? சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள். இனியும் தங்களை பிரிந்திருக்கும் நிலையை ஏற்படுத்தாதீர்கள். தேவி கலங்காதே. பங்குனி உத்தரத்தன்று இமாச்சலத்திலே வந்து முறைப்படி உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். நமக ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக. பூமி தடுமாறுகிறது, உயிர்கள் அனைத்தும் நிலைபெற்று தவிக்கின்றன. நிலையின்றி தவித்துக் கொண்டிருக்கின்றன உயிர்கள்.
வடகோடு தாழ்ந்து தென்கோடு உயர்ந்து விட்டது. உலகை மீண்டும் சமகோணத்தில் நிலைபெற செய்யாவிட்டால் மேலும் மேலும் இந்த பகுதி தாழ்ந்து விபரீதம் நேர்ந்துவிடும். பெருமானே, விபரீதம் நேர்ந்துவிடும். ஏன், எதனால் இப்படி நேர்ந்தது? பெருமானே, ஏதும் அறியாதவர் போல் கேட்கின்றீர்களே. 33 கோடி தேவர்கள், 48,000 ரிஷிகள், பூவுலக மாந்தர்கள் அத்தனை பேரும் இந்த பரமனுக்கும் பார்வதிக்கும் நடக்கும் திருமணத்தை காண வேண்டும் என்று மொத்தமாக திரண்டு வந்திருக்கிறார்கள். அதன் விளைவுதான் இப்படி ஆகிவிட்டது. பெருமானே, தாங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும். எனக்கு சமமான ஒருவனால் தான் பூமியை சமமாக்க முடியும். இப்பொழுது நீங்களே உங்களுக்குள் ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இறைவனுக்கு சமமாக ஒருவனா? அப்படி ஒருவன் இருக்க முடியுமா? அவரே சொல்லும் போது அது பொய்யாக இருக்குமா? அப்படியானால் அது யாராக இருக்கும்? பெருமானே, எங்களில் ஒருவர் கூட தங்களுக்கு சமமானவராக இருக்க முடியாது. அப்படி யாரேனும் ஒருவர் உண்டென்றால் அவர் யார் என்று தாங்கள் தான் திருவாய் மலர்ந்தருள வேண்டும். அகத்தியா, உடனே புறப்பட்டு தென்திசை நோக்கி செல்வாயாக. பூமியை சமமாக்க மீண்டும் முன்போல் நிலைபெறச் செய்வாயாக. யானோ தங்களுக்கு சமமானவன், என் செயலோ பூமியை சமமாக்க வந்தது. நெருப்பும் பகை, ஆனால் தாங்களோ சிரத்திலே நீரும் கரத்திலே நெருப்பும் எங்கிருக்கிறீர்கள். சந்திரனும் பாம்பும் பகை, ஆனால் தாங்களோ சந்திரனை ஜடாமுடியில் தரித்து பாம்புகளை மேனியெங்கும் தவழ விட்டிருக்கிறீர்கள். என் திசைகளையும் ஆடையாக உடுத்தி அண்ட பகிரண்டங்களையும் தமக்குள் ஒடுக்கிக் கொள்ளும் ஏக மூர்த்தி அல்லவா தாங்கள்? ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியாக நின்ற சுடர் அல்லவா தாங்கள்? வேதங்களும் அளவிட்டு கூற முடியாத ஆதி நாயகரான தங்களோடு இந்த எளியவனை ஒப்பிட்டு கூற முடியுமா பிரபு? வேண்டாம் பிரபு, வேண்டாம். இத்தகைய சோதனை எனக்கு வேண்டாம். அகத்தியா, ஏன் இந்த அச்சம்? உனது பெருமை உனக்கே தெரியவில்லை. குடமுனி குறுமுனி என்றெல்லாம் போல் கொண்ட தமிழ் முனிவனே, அலைகடல் நீரையும் ஒரு துளியாக்கி அருந்தியவன் அல்லவா நீ? விஷத்தையே அருந்தி நீலகண்டன் என்று பெயர் பெற்ற தங்களை துதித்ததால் அந்த பெருமை அல்லவா? விந்திய மலையில் செருக்கி அடக்கி பாதாளத்தில் அழுத்தியவன் அல்லவா நீ? கைலை மலையில் விட்டிருக்கும் தங்களை கணப்போதும் மறவாமல் துதித்ததால் வந்த பெருமைதானே? வாதாபியை ஜீரணம் செய்து ஒரு புல்லை கொண்டே வில்வலனை கொன்ற வித்தகன் அல்லவா நீ? அந்த புல்லின் நுனியில் இருந்தது வெல்லுதற்கரிய தங்கள் திரிசூலம் அல்லவா பிரபு? ஆஹா, ஆஹா, அகத்தியா, உனது பக்தியின் பெருமையை உணர்த்தி விட்டாய். எனக்கு தகுதி இல்லை என்று மறுப்பதன் மூலமே அதற்குரிய முழு தகுதியும் உனக்குத்தான் உண்டு என்பதை நிலைநாட்டி விட்டாய். ஏனென்றால் அடக்கம் ஒன்றே அனைத்துக்கும் முதலாக இருக்க வேண்டிய முதல் தகுதி. என்னால் இதை சாதிக்க முடியுமா? உன்னால் முடியாமல் போகலாம், ஆனால் உனக்குள்ளே இருக்கும் தமிழ் அதை சாதிக்கும். தமிழால் மட்டும்தான் தரணியை சமமாக்க முடியும். உயிர்கள் அனைத்தையும் ஒன்றாக இணைக்க இயலும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று அனைவரையும் உறவினராக கருதும் உயர்ந்த பண்பு கொண்ட தமிழுக்கு இலக்கணம் கண்டவன் நீ அல்லவா? அதனால் நீண்ட தமிழால் பூ உலகம் முழுவதையும் அலக்கும் ஆற்றல் உனக்கு உண்டு. இக்கணமே தென் திசை நோக்கி செல்வாயாக. பூமியை சமமாக்கி மீண்டும் முன்போல் நிலைபெறச் செய்வாயாக. பாகத்து ஒருவனே, ஆலமர் செல்வனே, தமிழால் முடியும் என்றால் அந்த தமிழும் தளர்ப்புரை சுடற்கடவுளான தாங்கள் தந்த தமிழ் அல்லவா? அதை நான் எனக்குள் தாங்கிக் கொண்டு செல்வதன் மூலம் உங்களையே ஏந்திக் கொண்டு செல்கிறேன். தாங்களே எனக்குள் இருந்து அந்த செயலை நிறைவேற்றி தாருங்கள். அவ்வாறே ஆகட்டும். சுவாமி, பிரபு, சுவாமி. அகத்தியா,
ஏன் ஏன் இந்த கலக்கம்? தேவரும் முனிவர் யாவரும் காணும் பார்வதி கல்யாண வைபவத்தை அடியேன் பார்க்க முடியாமல் போகிறதே. கவலை வேண்டாம், தென் திசை சென்று பொதிகமலையில் வெற்றிருக்க போகும் உனக்கு பார்வதி சமேதராய் யாமே அங்கு வந்து எமது திருமண காட்சியை அருள்வோம். பரசிவம் பரமானந்தம் பஞ்சாட்சர சுகம் பரசிவம் பரமானந்தம் பஞ்சாட்சர சுகம் பார்வதி பரமானந்தமே பரமாத்மனே சாட்சாத் சதா சிவம் பரமாத்மனே சாட்சாத் சதா சிவம். கல்வியை கற்காமலே இருக்கிறேன். அது சரி தண்டகா, நீ ஏன் இப்படி ஒரு பதட்டத்துடன் இருக்கிறாய்? அவினயா, அவினயா, நான் குருநாதரை பல நேரங்களில் அலட்சியமாக பேசியிருக்கிறேன், ஏழாகுணமாக பல விஷயங்களை செய்திருக்கிறேன். ஆனால் அவரோ இறைவனை அனுப்பி இங்கு வந்த கதை இப்பொழுதுதான் அறிந்தேன். விந்திய மலையை பூமிக்குள் அழுத்தியது போல் என்னையும் பூமியில் அழுத்தி விடுவாரோ? அலைகள நீரை ஒரு துளியாக்கி அருந்தியது போல் என்னையும் குடித்து விடுவாரோ? வாதாபி நீ ஜீரணாவி என்று விழுங்கியது போல் என்னையும் விழுங்கி விடுவாரோ என்றெல்லாம் பயமாக இருக்கிறது. அட, இதற்காகவா கவலைப்படுகிறாய்? கவலையை விடு. அதாவது புத்திசாலிகளாக இருந்து தன் சுயநலத்திற்காக செய்யும் தவறுகளைத்தான் நம் குருநாதர் போன்றவர்கள் தண்டிப்பார்கள். ஆனால் முட்டாள்கள் எல்லாம் ஒன்று செய்ய மாட்டார். நீ கவலையை விடு. அப்பாடா, முட்டாளாக இருப்பதில் எவ்வளவு நன்மை! குருதேவா, தாங்கள் என்னை மூடனே என்று அழையுங்கள். நீ எப்பொழுது வந்தாய்? வணக்கம் குருதேவா, ஆசி புரியுங்கள். இப்பொழுதுதான் வந்தேன் குருதேவா. ஒன்றுமில்லை குருதேவா, தாங்கள் கைலாயத்திலிருந்து வந்த கதையை கேட்ட தண்டகன் மிகவும் குழம்பி போயிருந்தார். அவனுக்கு சற்று ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தேன், அவ்வளவுதான். குருதேவா, ஒரு சிறு சந்தேகம். ஒன்றுமில்லை குருதேவா, தாங்கள் இறைவனுக்கு அருகாமல் இருக்க முடியவில்லை என்று எப்போதாவது அதை நினைத்து வருத்தப்பட்டதுண்டா? பரமன் நமது உள்ளத்திலேயே இருக்கிறார் என்பதை உணர்ந்த உனக்கு ஏன் இப்படி ஒரு சந்தேகம்? உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிராணார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ள தெளிந்தாக்கு ஜீவன் சிவலிங்கம்,
கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே என்றுதானே பாடியிருக்கிறார்கள். குருதேவா, உள்ளம் பெருங்கோயில் என்றீர்கள், உன்னுடம்பு ஆலயம் என்கிறீர்கள், இதில் எது சரி? கோ என்றால் இறைவன் என்று பொருள், இல் என்றால் அவர் தங்குமிடம், ஆக இறைவன் தங்குமிடம் கோயில். ஆ என்றால் ஆன்மாக்கள் என்று பொருள், லயம் என்றால் இணைவது என்று பொருள், ஆன்மாக்கள் இணையும் இடம் ஆலயம், ஆக இரண்டும் சரிதான். குருதேவா, தண்டகன் கேள்விகளை கேட்பதை பார்த்தால் ஏதோ புத்திசாலியாக மாறிவிடான் போல் தெரிகிறது. பாவி பாவி கண் வைத்து விட்டான். குருதேவா, உள்ளம் பெருங்கோயில் என்கிறீர்கள், சரி, உள்ளத்துக்குள்ள இறைவன் இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ளலாம். அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஊனுடம்பு எப்படி ஆலயமாகும்? ஓ, இதுதான் உன் சந்தேகமா? ஆம் குருதேவா, நாம் காலை நீட்டி படுத்திருக்கும் போது அந்த காலின் பாதங்கள் இப்படி இருக்கிறது அல்லவா, அது கோபுரம். நாபிக் கமலம் பலிபீடம், மார்பு மகாமண்டபம், கழுத்து அர்த்த மண்டபம், இந்த சிரம் இருக்கிறது தலை, அதுதான் கர்ப்பகிரகம். தலையில் ஏதேது எங்கெங்கே இருக்கிறது? நியாயமாக ஒருவன் தலையில் மண்டையோட்டுக்குள் மூளை இருக்க வேண்டும். இறைவன் சிலருக்கு அதை வைக்க தவறிவிடுகிறார், உனக்கு எப்படி என்பதை இனிமேல் தான் யோசிக்க வேண்டும். இருந்தாலும் நீ கேட்டதற்காக சொல்கிறேன், இந்த சிரசின் உச்சி இருக்கிறதே, அது அந்த கர்ப்பகிரகத்தின் விதானம், புரிகிறதா? அடுத்தது புருவ மத்தியில் சிவலிங்கம், வலது செவி தட்சிணாமூர்த்தி, இடது செவி சண்டிகேஸ்வரர். சண்டிகேஸ்வரர் என்றால் யார் என்று புரிகிறது அல்லவா? குருதேவா, என்ன இருந்தாலும் அவளை வைத்துக் கொண்டு இப்படி ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்க கூடாது. நான் தான் தினமும் சிவாலயம் செல்கிறேனே, அங்கே சண்டிகேஸ்வரரை பார்த்து இப்படி ரெண்டு முறை கை தட்டுகிறேன். ஓ, பரவாயில்லையே, எதற்காக கை தட்டுகிறாய்? இது கூட தெரியவில்லையே, அவர் செவிட்டு சாமி, காது கேட்காது, அதனால் தான். குருதேவா, குருதேவா, இறைவன் இவன் தலையில் தலையில் மூளை வைக்க மறந்து விட்டான் என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். ஏதாவது சிறிது நேரம் நான் இங்கிருந்தால் என் மூளை குழம்பிவிடும், நான் வருகிறேன். மூடனே, உன்னுடைய அசட்டுத்தனமான கேள்வியால் அவிநயனை பயந்து ஓடும்படி செய்து விட்டாயே, சண்டிகேஸ்வரருடைய பெருமை தெரியாமல் பேசிவிட்டாயே. விசார சருமர் என்கின்ற 9 வயது பிள்ளையல்லவா, தன்னுடைய பக்தியின் காரணமாக சண்டிகேஸ்வரர் என்ற பெருமை பெற்றார். ஒரு எளிய கிராமத்தில், எளிய அந்தன குடும்பத்தில் பிறந்த அவர் சிறுவயது முதலே வேதங்கள் ஓதுவது தன்னுடைய கடமையாக கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட அவர் கண்முன்னால் ஒருவன் தன்னுடைய பசுக்களை அடிப்பதை பார்த்தார். அதை பார்த்துவிட்டு பதறிக்கொண்டு நிறுத்து நிறுத்து என்று சொல்லிக்கொண்டு ஓடினார் 9 வயது பிள்ளையான விசார சருமர். அது பசுவை பற்றித்தான்.
கோமாதா குலமாதா என்பதை நீ கேட்டதில்லையா? ஏன் அதை அப்படி கூறுகிறார்கள் என்று உனக்கு தெரியுமா? சொல்லுங்க சாமி. உலகில் வாழும் எல்லா உயிரினத்தின் மலமும் அருவறுப்பானவை, ஆனால் பசுவின் சாணம் புனிதமானது. மற்ற மலங்களின் அசுத்தத்தை பசுவின் சாணத்தாலே நீக்க முடியும். சிவபெருமான் ஏறி வரும் வாகனம் என்னவென்று உனக்கு தெரியுமா? ரிஷபதேவர், உனக்கு புரியும்படி கூறுகிறேன். காலை வாகனம் இல்லையா? ஆமா சாமி. அந்த நந்தி தேவரின் திருக்குளம் தானே பசு? சிவபெருமான் திருமந்திரம் கூறிய தயிர், பால், நெய், கோமயம், கோசலம் எனும் பஞ்ச கவ்யத்தை தருவது பசுக்குளம் தானே? எல்லாவற்றுக்கும் மேலாக பசுவின் அங்கங்களில் சகல தேவர்களும் வாழ்கிறார்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. பசுவின் அங்கங்களே தேவர்கள் எங்கெங்கு இருக்கிறார்கள் என்பதை சொல்ல முடியுமா? அப்படியா? சரி சரி, நான் மறந்து விட்டேன். பாருங்கள் போகலாம். பசுவை எடுத்தால் இவனுக்கு என்ன வந்தது? ஜீவகாரண்யமாம். இவனுக்கு அந்த பசுவின் மீது இரக்கம் வந்து விட்டதாம். இனிமேல் அவைகளை நானே மேய்த்துக் கொள்கிறேன் என்று மாடசாமியிடம் இருந்து மாடு கட்டும் கயிறையும் மாடோட்டும் கோலையும் வாங்கி கொண்டு மேய்ச்சல் நிலத்திற்கு போய்விட்டானாம். ஏதோ இன்றொரு நாள் அவற்றின்
மீது அன்பு கொண்டுள்ள அவன் அவ்வாறு செய்திருக்கான். தினமுமா போக போகிறான்? ஆமாம் அடி ஆமாம். இனி எப்போதும் நானே மாடோட்டுகிறேன் என்றும் சொல்லிவிட்டான். எந்த வேலைக்கும் தகுதி இல்லாதவனை நீ மாடு மேய்க்கத்தான் போவாய் என்பார்கள். இவன் என்னடாவென்றால் தான் அதற்குத்தான் தகுதியானவன் என்பது போல் அந்த வேலைக்கு போய்விட்டான். ஊர் பெரியவர்கள் என்ன சொல்வார்களோ தெரியவில்லை. யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஏனென்றால் தங்கள் பிள்ளை மாடு மேய்ப்பதை பார்த்தவர்கள் ஊர் பெரியவிடம் சொன்னார்கள். இதை ஒரு சிவத்தொண்டாக செய்கிறானவன் அப்படி என்று சொல்கிறார்கள். அதை கேட்ட ஊர் பெரிய மக்கள் இனிமேல் அவனே ஆவினங்களை பார்த்து கொள்ளட்டும் மேய்க்கட்டும் என்று ஒன்று கூடி முடிவெடுத்திருக்கிறார்கள். அதனால் வேத சாஸ்திரங்களை கற்ற தங்கள் பிள்ளை மாடுகளை மேய்ப்பதை சிவத்தொண்டாக செய்வதால் இனிமேல் அவனே மாடுகளை மேய்க்கட்டும் என்று சொல்லிவிட்டார்கள். இருந்தாலும் மாடசாமிக்கு கொடுத்ததை போல் சம்பளத்தை இரண்டு மடங்காக தேடி உங்கள் வீடு தேடி வரும் என்று கூறியிருக்கிறார். வெளியே சென்று பேசலாம். பொருள் தருகிறேன் என்றதும் அனைத்தையும் மறந்துவிட்டு சென்று விட்டார். குல தர்மத்துக்கு மாறாக பல செயல்களை செய்யும் இவர் என் பிள்ளையை குறை கூறுகிறார். என் பிள்ளை எதை செய்தால் என்ன? எதை செய்தாலும் சிவார்ப்பணம் என்று சொல்லி செய்தால் அது சிவத்தியே போய் சேரும். சிவார்ப்பணம்
சிவாய ஓ நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நம. செந்தமிழ் நாட்டில் உள்ள மண்ணியாற்றங்கரையிலிருந்து வருகின்றன. அங்கே பார். ஆ, ஒரு சின்னஞ்சிறு பிள்ளை தன்னை மறந்து தங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறானே. மணலால் அவன் உருவாக்கிய சிவலிங்கத்தின் மீது அர்ச்சித்த மலர்கள் தானா அவை? உண்மைதான் தேவி. இறைவனுக்கு இவை சேர வேண்டும் என்று அவன் உறுதியோடு தியானிப்பதால் இங்கே வந்து விழுகின்றன. அதிலும் அவன் சிவலிங்கம் அமைத்தல்லவா வழிபடுகிறான். சிவலிங்க திருமேனின் மீது தங்களுக்கு எவ்வளவு ஈடுபாடு என்று எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால் தானே நான் பூமியில் கற்பகாம்பிகையாக, காமாட்சியாக மற்றும் அகிலாண்டேஸ்வரியாக தோன்றிய போதெல்லாம் சிவலிங்க வடிவிலேயே வழிபட்டேன். நல்ல எப்பராக, காந்திமதி அம்மாள் என்னை சிவலிங்க வடிவில் தானே வழிபட்டார்கள். மயிலாக நீயிருந்து வழிபட்டதால் அல்லவா ஓர் ஊரின் பெயரே மயிலாபுரி ஆகியது. செங்காட்டாங்குடியில் விநாயகர், செந்தூரில் சுப்பிரமணியன், இமயத்தில் அர்ஜுனன், ராமேஸ்வரத்தில் ஸ்ரீராமன் என அனைவருமே என்னை சிவலிங்க வடிவில் தானே பூஜித்தார்கள். நான் மயிலாக வழிபட்டதை சொன்னீர்களே, நாரை வழிபட்டதால் திருநாரையூரானது, பசு வழிபட்டதால் ஆவூர் வந்தது, பாம்பு வழிபட்டதால் நாகேச்சரம் எழுந்தது, கழுகு வழிபட்டதால் கழுக்குன்றம் உருவானது, சிங்கம் வழிபட்டது நல்லூரில், புலி வழிபட்டது புலியூரில், யானை வழிபட்டதால் ஆனைக்கா, ஆமை வழிபட்டதால் திருமணஞ்சேரி, சிலந்தி காலத்தியில், தவளை ஊற்றத்தூரில், வண்டு ஸ்ரீசைலத்தில், மீன் சிவபுரத்தில், மீன் செந்தூரில், காகம் குரங்கனின் முட்டத்தில், கழுதை கரவீரத்தில், பன்றி சிவபுரத்தில். போதும் போதும், விண்ணவரும் மன்னவரும் மட்டும்தான் உங்களை வழிபட்டார்களா? இழிந்த விலங்குகளும் பறவைகளும் கூட வழிபட்டன என்று என்னை கேலி செய்கிறாய். இல்லை சுவாமி, இல்லை. எளிய உயிர்களுக்கும் கருணை புரிபவர் என் சுவாமி என்று தான் சொன்னேன். அத்தகையவர் சிறுபிள்ளையின் இத்தகைய சிவலிங்க வழிபாட்டில் மகிழ்ந்து போனதில் வியப்பில்லை என்று தான் சொன்னேன். தாங்கள் இந்த பிள்ளைக்கு எப்பொழுது அருள் புரிய போகிறீர்கள்? அவனது வழிபாட்டுக்கு ஒரு கடுமையான சோதனை ஏற்பட போகிறது. அதை அவன் எப்படி எதிர்கொள்கிறான் என்பதை பொறுத்துத்தான் அவனுக்கு நாம் அருள் புரியும் காலமும் கணிக்கப்படும். அங்கே பார். ஒவ்வொரு பசுவும் கொழு கொழு வென்று அழகாக மாறிவிட்டதல்லவா? அதற்கு காரணம் என்ன? புல் முகுதியான இடங்களை தேடி பிடித்து அவைகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்கிறான். தாகம் தீர்க்க நீர்த்துறைக்கு அழைத்து சென்று சேரில்லாமல் இருக்கிறதா, ஆழம் இல்லாமல் இருக்கிறதா என்று
தானே சோதித்து பார்த்து அவைகளை நீரந்த செய்கிறான். அசைப்படுவதற்கு மரநிழலுக்கு அழைத்து சென்று இளைப்பார செய்கிறான். இப்படியெல்லாம் செய்வதனால் தானே பசுக்கள் மடி நிறைந்து அவர்கள் வீட்டு குடங்களும் நிறைந்தன. வழிய வழிய பால் சுரக்கிறது. அதனால் தானே அவர்களும் நமக்கு கை நிறைய பொருள் தருகிறார்கள். இனிமேல் அது தொடர்ந்து வருமா என்பதுதான் எனக்கு சந்தேகம். மன்னியாற்றங்கரையில் தங்கள் மகன் விசார சர்மன் பாலை கறந்து அவன் பாலை கறந்து சிவனுக்கு அபிஷேகம் செய்வதை பார்த்துவிட்டு வந்த வழிப்போக்கன் இன்னும் ஒரு குடம் அதிகமாக கிடைத்திருக்குமே என்று சொல்லிவிட்டான். ஏன் அந்த பாலை எல்லாம் கறந்து அவன் என்ன செய்கிறானாம்? தானே குடித்து விடுகிறானா அல்லது வேறு யாருக்காவது விட்டு விடுகிறானா? மற்றவர்கள் என்ன பேசுவார்கள்? மற்றவர்கள் எதுவும் சொல்ல மாட்டார்கள். நாங்களும் கூடி பேசி விசாரிக்கலாம் என்றுதான் இருக்கிறோம். ஓ, நான் இப்போதே மன்னியாற்றங்கரைக்கு சென்று அங்கு என்ன நடக்கிறது என்று பார்க்கிறேன். உண்மையாக இருந்தால் அங்கேயே அவனது காலை முடித்து போட்டுவிட்டு எங்கும் செல்ல முடியாதபடி செய்து விடுகிறேன். நான் வருகிறேன். மன்னிக்க வேண்டும் தாயே, தங்கள் கணவன் இருப்பதையும் நான் அறிந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு வேகத்தில் சொல்லிவிட்டேன். வேலை வெட்டி இல்லாத தங்கள் கணவன் மன்னியாற்றங்கரைக்கு சென்று தங்கள் மகனை என்ன செய்ய போகிறானோ என்று தெரியவில்லை. அதுதான் எனக்கும் மிகவும் அச்சமாக இருக்கிறது. எங்கே இவர் அவனுக்கு தீங்கு செய்ய போய் அதுவே அவனுக்கு வினையாக மாறிவிடக் கூடாது என்று பதட்டமாக இருக்கிறது. எல்லாம் ஈசன் செயல். சிவார்ப்பணம். பெற்று
சிவலோகத்தை அறிவார். இனி நீ எமக்கு அருகிலேயே இருப்பாய். யாம் உண்ட பரிகலம், உடுக்கும் உடை, ஆபரணம், சூடும் மாலை, இவை அனைத்தும் உனக்கும் உரிமையாகும். அதற்கு அடையாளமாக சண்டீசன் என்ற பதத்தை தந்தோம். எம்மை வழிபட்டோருக்கு அதற்குரிய பலனை அளிக்கும் பெருமை உனக்கு உரியதாகட்டும். வாழ்க சண்டீசன். மெதுவாக இப்படி கைதட்ட வேண்டும் என்று ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இப்போது புரிந்ததா? நன்றாக புரிந்துவிட்டது. இனிமேல் தவறாக பேச மாட்டேன். அது என்ன, இவ்வளவு முனிவர்கள் வருகிறார்கள். பாருங்கள் முனிவர்களே, பாருங்கள் முனிவர்களே, ஏன் அப்படி தயங்கி நிற்கிறீர்கள்? பாருங்கள், யாரப்பா அங்கே முனிவர்கள் ஏன் அங்கே நிற்கிறார்கள்? கூப்பிட அவர்களே. உங்களில் யாரேனும் ஒருவர் வரவில்லையோ? அதனால் இந்த தயக்கமோ? இருக்கட்டும், நீங்கள் எல்லாம் வந்ததை பற்றி எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஐயரே, பல திருக்கோயில் தரிசித்து விட்டு தாங்கள் இங்கே வந்திருப்பதாக அறிந்தோம். ஆகவே அகத்திய பெருமானை தரிசிப்பதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்று கூட இங்கு வந்திருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. எதற்காக அங்கே பார்த்து சிரிக்கிறீர்கள்? ஐயனே, மன்னிக்க வேண்டும். தங்களிடம் நீண்ட காலமாக இருக்கும் சிறுவர் முழுமையாக மூடலாகி விட்டான் என்று முன்பு ஒரு உரை சொன்னார். அந்த மூடலை சீடனை கண்டதும் எங்களை மறந்து சிரித்து விட்டோம். என்ன, என்னுடைய சீடன் மூடனாக இருக்கிறானா? அப்படி இவர் சொன்னாரா? ஆமாம் ஆமாம், முன்பு சிலரோடு இங்கு வந்தபோது இந்த சீடன் அன்று வந்தவர்களிடம் வந்தவர்கள் கேட்ட கேள்விக்கு எதிர்மாறாக பதில் சொல்லி கேலி செய்து சிரிக்கும் அளவிற்கு காட்சி பொருளாகிவிட்டான் என்றார். அப்படியா? ஆச்சரியமாக இருக்கிறதே. எங்கே, என் கண்ணிலே கேள்வி கேளுங்கள். குருதேவா, இருக்கட்டும் இருக்கட்டும், என்ன கேள்வி கேட்க வேண்டுமோ கேளுங்கள். உங்கள் சீடனை நாங்கள் கேள்வி கேட்பதா? பரவாயில்லை, அதற்கென்று வந்து விட்டீர்கள். கேளுங்கள், அவன் என்னதான் சொல்கிறான் என்று பார்ப்போம். பஞ்சாயத்தலத்தை பற்றியே கேளுங்களேன். சரி, அவ்வாறே ஆகட்டும். பஞ்சாயத்தலத்தின் விளக்கத்தை பற்றி கூறட்டுமே. பஞ்சாட்சரம் என்பது ஐந்தெழுத்து மந்திரம். அதில் நமசிவாய என்பது ஸ்தூல பஞ்சாட்சரம். அது இம்மை மறுமை இரண்டிற்கும் பயன் தரும். சிவாய நம என்பது சூட்சம பஞ்சாட்சரம். அது மும்மலங்களையும் நீக்கும். சிவாய சிவ என்பது காரண பஞ்சாட்சரம். அது வாசத்தை அறுக்கும். சிவ என்பது மகா காரண பஞ்சாட்சரம். அருள் சிவத்தோடு சேர்ந்து இன்பம் அளிக்கும். சி என்பது மகாமனு, அது நம்மையே சிவமாட்டும். இந்த ஐந்து எழுத்துகளும் எங்கிருந்து உதயமாகிறது என்று தங்களால் கூற முடியுமா? பஞ்சமுக மூர்த்தியான சிவபெருமானின் ஐந்து முகங்களிலிருந்து தோன்றிய வடகிழக்கு நோக்கியபடி உள்ள பளிங்கு நிறமான
ஈசான முகத்திலிருந்து நாய் என்ற எழுத்து தோன்றியது. கிழக்கு நோக்கிய பொன்னிறமான தத்புட முகத்திலிருந்து மா என்ற எழுத்து தோன்றியது. தெற்கு நோக்கிய கருநிறமான அகோர முகத்திலிருந்து சி என்ற எழுத்து தோன்றியது. வடக்கு நோக்கிய செந்நிறமான வாமதேவ முகத்திலிருந்து வா என்ற எழுத்து தோன்றியது. மேற்கு நோக்கிய பால் நிறமான சத்யோஜாத முகத்திலிருந்து யா என்ற எழுத்து தோன்றியது. பஞ்சபூத லிங்கங்கள் எவை என்று தெரியுமா? காஞ்சியிலே பிரிதிவிலிங்கம், ஆனைக்காவில் அப்புலிங்கம், அண்ணாமலையில் தேயிலிங்கம், சீகாலத்தில் வாயுலிங்கம், தில்லையில் ஆகாயலிங்கம். தில்லை நடராஜரின் உடுக்கையில் இருந்து பிறக்கும் ஒளியே அனைத்தும் பிறக்கப்படுகிறது. அதுவே ஆக்கல், அபயகரம் காத்தல், அனலேந்திய கரம் அழித்தல், முயலகனை மிதித்த பாதம் மறைத்தல், தூக்கிய திருவடி அருளல். ஐயனே, இதற்கு மேல் நாங்கள் கேள்வி கேட்க ஒன்றுமே இல்லை. எங்களை மன்னித்து விடுங்கள். நீங்கள் இப்படி வந்து கேள்வி கேட்டதால் தானே என் சீடனுடைய பெருமையை நானே தெரிந்து கொள்ள முடிந்தது. அதற்காக நான் உங்களை வாழ்த்துகிறேன். குருதேவா, குருதேவா, நானா இதையெல்லாம் பேசினேன்? தங்களின் அருளல்லவா என்ன பேச வைத்தது? வேதாகமங்கள் அனைத்தும் ஓதாமல் உறந்திட அருள் செய்த குருதேவா, ஆசி கூறுங்கள். காரணங்கள் இல்லாமல் காரியங்கள் இல்லை. ஏதோ ஒரு காரணம் இத்தகைய ஒரு அரிய காரியத்தை சாதித்திருக்கிறது. முன்பு ஒரு முறை அன்னை பராசக்தியை அவமதிக்க வேண்டும் என்பதற்காக விரிங்கி முனிவர் அன்னையை விலக்கிவிட்டு ஐயனை மட்டும் வலம் வந்தாரே, அதனால் அல்லவா அர்த்தநாரியாக மாறக்கூடிய நிலை ஏற்பட்டது. அப்படித்தான், அதே போலத்தான் உன்னை அவமதிக்க இவர்கள் வந்த காரணத்தால் நீ இன்று ஞானம் பெற்றாய். குருதேவா, விரிங்கி முனிவர் ஏன் அப்படி செய்தார்? அதனால் இறைவன் எப்படி அர்த்தநாரீஸ்வரரானார்? சொல்கிறேன். கைலாயத்திற்கு வரக்கூடிய எல்லோருமே சிவத்தையும் சக்தியையும் இணைத்தே வலம் வந்து வழிபடுவார்கள். தேவர்களெல்லாம் வழிபட்டு விட்டு சென்ற பிறகு முனிவர்கள் வருவார்கள். அவர்களும் இருவரையும் இணைத்தே வலம் வருவார்கள். இறுதியாக விருங்கி முனிவர் வருவார். அவர் மட்டும் அம்பிகையை விலக்கிவிட்டு சிவத்தை மட்டும் வலம் வருவார். இதை ஒரு நாள் அருகிலே இருந்து நாரதர் பார்த்து கொண்டிருந்தார். போதாக ஒரு கழகத்திற்கு காரணம் கிடைத்து விட்டது. என்றால் ஏதோ கலகத்திற்கு வித்திட வந்திருக்கிறாய் என்று தோன்றுகிறது. சிவசிவா, எங்கே சென்று நான் எதை செய்தாலும் எங்கு அப்படி நடந்து கொள்வேனா? அப்படியே நினைத்தாலும் எங்கு அது நடக்குமா? அன்னை பராசக்தியோடு தாங்கள் அமர்ந்திருக்கும் திருக்காட்சியை அடியேன் காண வேண்டும் என்று ஆவல், அதனால் தான் ஓடோடி வந்தேன். நாரதா,
தாயே, பஞ்சசக்தியாக எழுந்தருளி பஞ்ச கிருத்தியங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கும் மண்ணை பராசக்தியே, யானை தோல் உடுத்து, புலியின் உரியுடுத்து, கானகத்து எருமை கருந்தலை மேல் நின்று கொண்டிருக்கும் துர்காதேவி, கருணையின் வடிவாகி அடியவர்களுக்கெல்லாம் அருள் செய்து கொண்டிருக்கும் உமாதேவி, ஆசை அருளுங்கள். உன்னை கலகக்காரன் என்று என் சுவாமியே சொன்னாலும் அதன் மூலம் நன்மைகள் புரிபவன் நீ என்பதில் எனக்கு நம்பிக்கை உண்டு. ஆஹா ஆஹா, அன்னையார் என் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கை எனது செயல்களை இன்னும் நன்றாக தொடர்வதற்கு உரமளிக்கிறது. அதாவது இன்னும் கலகங்கள் செய்யலாம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறதா நாரதா? நாராயணோ, நீ செய்யும் செயல்களுக்கு என் மைத்துணரை வேறு ஏன் நம்பு கிழக்கிறாய்? இனிமேலாவது அம்பிகை நிருப்பப்படி நன்மைகள் செய்ய முயற்சி செய். அன்னையின் வாக்கை மீற முடியுமா? அவர் இல்லாமல் அகில புவனங்களே இல்லை, சக்தி இல்லாமல் சிவமே இல்லை என்றல்லவா சான்றோர்கள் கூறுகிறார்கள். அது மட்டுமா? ஐயனை ஆராதிப்பதற்கு அடையாளமாக நெற்றியிலே திருநீரை இட்டாலும் அன்னையின் குங்குமத்தை வைத்தால்தானே அது அழகு பெறுகிறது. அப்படியா சொல்கிறார்? அதில் என்ன சந்தேகம்? இதுவும் சரியாகத்தான் இருக்கிறது இல்லையா சுவாமி? தாயே, அருளது சக்தியாகும் அரண் தனக்கு என்றுதானே சைவ சித்தாந்தம் கூறுகிறது. தாயே, நெருப்பு ஈசன் என்றார் அதன் செஞ்சுடர் தாங்கள் அல்லவா? நீர் ஈசன் என்றால் அதன் குளிர்ச்சி தாங்கள் அல்லவா? மொத்தத்தில் தாங்கள் இல்லாமல் சுவாமிக்கே சிறப்பே. ஆதியும் மந்தபம் இல்லா அருட்பெரும் ஜோதியே போற்றி, பிறப்பும் இறப்பும் இல்லா விழுமுதற் கடவுளே போற்றி, எவரது துணையுமின்றி இயங்கும் சிவமே போற்றி, நெல்லுக்கு வேலி அமைத்த நெல்லையப்பரே போற்றி போற்றி, எந்தையே போற்றி ஏகனே போற்றி, ஓம் நம சிவாய். இறைவா, உலகம் அனைத்திலும் நீயே இருப்பதை காண விநாயகன் உன்னை சுற்றி வந்தான். உலகம் அனைத்திலும் நீயே இருப்பதை காண முருகன் உலகை சுற்றி வந்தான். இந்த இருபெரும் தத்துவங்களை உணர்த்துவதற்கேற்ப உன்னை இரண்டாவது முறை வலம் வருவதுதானே சிறப்பு. ஓம் நமச்சி. ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களை அறுக்க, மூவலை சூலம் ஏந்தி இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிடும் தனக்குள் அடக்கம் என்பதற்கு அடையாளமாக முச்சுடர்களை விழிகளடையேந்தி நிற்கும் பெருமானே, இதற்கேற்ப உன்னை மூன்றாவது முறை வலம் வருவதுதானே சிறப்பு. அப்பொழுதுதானே எனது வழிபாடு நிறைவுபெறும். ஓம்
இருப்பது போல் தெரிகிறதே. என்ன காரணம் என்று அடியேன்? ஏன், உனக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும்படியாகத்தானே பிரிங்கி முனிவர் தங்களை அவமதித்து விட்டு சென்றார். இன்று ஒரு நாள் மட்டுமா? ஓஹோ, இதற்கு முன்பும் அப்படித்தானா? கைலையில் வந்து வணங்கும் போதெல்லாம் இப்படித்தான் செய்கிறார். என்னை புறக்கணித்து விட்டு சுவாமியை மட்டும் வலம் வருகிறார். தாயே, இதை பற்றி சுவாமி கூட ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. அதை பற்றி அவர் சிந்தித்ததாக கூட தெரியவில்லை. ஆச்சரியமாக இருக்கிறதே, சக்தி இல்லையே சிவமே இல்லை என்பது சாதாரண பாமரனுக்கு கூட தெரிஞ்சிருக்கும் பொழுது சகலலோக நாயகரான பரமனுக்கு புரியாமல் போனது எப்படி என்பதுதான் எனக்கும் தெரியவில்லை. எப்படி தெரியும்? பிரிங்கி முனிவர் தான் அவரை ஒரு முறைக்கு மூன்று முறை வலம் வருகிறாரே. தாயே, இந்த நிலை நீடித்தால்? நீடித்தால் பழமொழியே மாறிவிடும். சக்தி வேண்டாம், சிவமே போதும் என்று அனைத்து பக்தர்களும் தங்களை புறக்கணிக்க வந்து விடுவார்கள். உண்மைதான். அதற்கு முன் ஏதாவது செய்தாக வேண்டும். ஆமாம் தாயே, செய்தாக வேண்டும். அந்த பிரிங்கி முனிவரும் என்னை வணங்கும் நிலையை ஏற்படுத்த வேண்டும். கண்டிப்பாக ஏற்படுத்தியாக வேண்டும். என்ன, நான் சொல்வதையே எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல். நான் தங்களுக்கு யோசனை சொல்வதா? தங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கிறது? தாயே, இருவரும் தனித்தனி பீடத்தில் பிரிந்து அமர்ந்திருப்பதால் தானே ஒருவர் இப்படி செய்ய முடிகிறது. இருவரும் சேர்ந்தே ஒரே பீடத்தில் அமர்ந்து கொண்டால் அவர் அப்படி சிவத்தை மட்டும் தனித்து வளம் வர முடியுமா? இது நான் சொல்லிதான் தங்களுக்கு தெரிய வேண்டுமா என்ன? தங்களுக்கே தெரியுமே. தேவி. சுவாமி. சொல் தேவி. சக்தியும் சிவமும் ஒன்று என்று தானே மூலகம் போற்றுகிறது? உண்மைதான். அப்படி இருக்க நாம் இருவரும் தனித்தனி பீடங்களில் அமர்ந்திருந்து தரிசனம் தர வேண்டிய அவசியம் என்ன? ஒன்றாக ஒரே பீடத்தில் அமர்ந்திருக்கலாமே. இப்படி ஒரு யோசனை இன்றைக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? ஏன், பிரிங்கி முனிவர் தங்களை மட்டும் தனியாக வலம் வந்து வணங்குவது தடைப்பட்டு விடுமோ என்று தாங்கள் யோசிக்கிறீர்களா? இது பிரிங்கி காரணமாக கொண்டு நாரதன் தொடங்கி வைத்த நாடகமா? நாரதன் என்ன, இங்கு வரும் தேவர்கள் அனைவருக்குமே இங்கு நடந்து கொண்டிருப்பது தெரியுமே. தாங்கள் என் கௌரவத்தை காப்பாற்ற நினைக்காவிட்டாலும் நாரதன் அதற்கு ஒரு யோசனை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறான். அது கூட தங்களுக்கு பிடிக்கவில்லையா? இல்லை இல்லை, இந்த விஷயத்தில் உனக்கு மனக்குறை ஏற்பட்டு இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. பிரிங்கின் செயலால் நீ வருந்துவாய் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஒரே பீடத்தில் அமர்வதால் இந்த பிரச்சனை தீர்ந்து விடும் என்றால் நிச்சயமாக நாளை நாம் இருவரும் இணைந்தே அமர்ந்திருப்போம். சுவாமி சொல்வதும் உண்மைதான். தனித்தனி பீடத்தில் அமர்ந்திரு சுவாமி சொல்வதும் உண்மைதான். தனித்தனி பீடத்தில் அமர்ந்திருக்கும் வரைதானே இந்த நிலை நீடிக்கும்.
சிவாய் நாராயணன். ஓம் நம சிவாய் நாராயணன். ஓம் நம சிவாய். பிரிங்கிமணிவரே, இனி உம்மால் நமச்சிவாயத்தை தனித்து வளம் வர முடியாது. சக்தியோடு இணைந்திருக்கும் சிவத்தை தான் ஓம் சிவசக்தி ஓம் சிவசக்தி ஓம் சிவசக்தி என்று தான் வளம் வந்தாக. இல்லை, சிவத்தை மட்டும் நான் வளம் பெறுவேன். இனி அது முடியாது. ஏன் முடியாது? இப்போது பாரும். திகம்பரனை போற்றி, காலங்களை கடந்து நிற்கும் காலாந்தகனை போற்றி, உலகம் அனைத்தும் தனக்குள் அடக்கிக் கொண்டு ஒற்றை பரம்பொருளாயிருக்கும் ஊழி முதல்வனே போற்றி போற்றி. அவமதிக்கும் துணிச்சல் உனக்கு எப்படி வந்தது? அருகில் இருக்கும் என்னை அவமதித்து விட்டு அவரை மட்டும் வளம் வந்ததற்கு நீ எனக்கு காரணம் சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் நீ என் சாபத்திற்கு ஆளாவாய். பாவம் செய்தவனுக்கு தான் தாங்கள் சாபம் தர வேண்டும். இறைவனை வணங்குவது பாவம் என்று கருதினால் தாங்கள் தாராளமாக எனக்கு சாபம் தரலாம். அவரை வணங்குவது குற்றம் என்று நான் கூறவில்லை. அமரர் முதல் முனிவர் வரை அனைவரும் எங்களை இணைத்து வணங்கும் போது நீ மட்டும் என்னை விளக்கி அவரை தனித்து வணங்குவது ஏன்? ஏகமூர்த்தியாய் தனித்து நிற்பது சிவம். இந்த சக்தியின் துணையின்றி சிவத்திற்கு செயல் இல்லை என்பது உனக்கு தெரியாதா? பரத்தை அடைவதற்கு சிவமே போதும் என்று நான் கருதுகிறேன். அப்படியானால் இக வாழ்விற்கென நான் தந்தவற்றில் இனியும் நீ இருக்க முடியாது. என் உயிர் மூச்சே இறைவனாக இருக்கும் பொழுது தாங்கள் தந்தவை என்று எதை கூறுகிறீர்கள்? புரிந்திருந்தால் நீ என்னை இப்படி அவமானப்படுத்தி இருக்க மாட்டாய். உயிர் மூச்சே அவராக இருக்கலாம், ஆனால் அந்த உயிர் உலாவுவதற்கு வேண்டிய உடலை தந்து அதன் உதிரமும் சதையுமாக இருப்பவள் இந்த சக்தி. இதை மறந்து நீ என்னை இழிவுபடுத்தி விட்டாய். அதன் விளைவை நீ அனுபவித்தே தீர வேண்டும். எனது அம்சமான சதையையும் உதிரத்தையும் இப்போதே பறித்துக் கொள்ளுகிறேன். எல்லாவற்றையும் இழந்து நீ எழும்பக்கூடாக தனித்து நிற்பாயாக. தேவி, என்ன காரியம் செய்து விட்டாய்? அன்பின் வடிவாக விளங்குவதால் தானே அன்னை என்கிறோம். உன் பிள்ளையில் ஒருவனை இப்படி சபித்து விட்டாயே. சுவாமி, இகமும் பரமும் ஒரு முனிவனின் இரு கண்கள் அல்லவா? ஒன்றை விளக்கி மற்றொன்றை மட்டும் நாடுவது இரு கண்கள் இருந்தும் ஒரு கண்ணால் பார்ப்பது போன்ற செயல் அல்லவா? இருப்பினும் இகவாழ்வு போதும் என்று உறுதி கொண்டு துறவு பூண்டவனுக்கு பரம் என்பதே போதும் அல்லவா? அதனால் அதை மட்டுமே விரும்பும் விரும்பி என்னை மட்டுமே வளம் வந்ததில் வியப்பெண்ண இருக்கிறது. தாங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இருப்பினும் பரத்தை நாடுவதற்கு ஆதாரமாக இகத்தில் அவனை வாழ வைத்தவளை அவன் புறக்கணித்தது முறையாகுமா? அதற்கு காரணம் நீயும் நானும் வேறு வேறாக இருப்பதுதான். நாம் இருவரும் தனித்தனியாக பிரிந்திருக்கும் வரை சிவமா சக்தியா என்ற விவாதமும் இருக்கத்தான் செய்யும். அதற்கு நாம் என்ன செய்ய முடியும்?
வந்தேன். தவத்தின் மூலம் சிவத்தின் இடபாகத்தில் இடம்பெற்று கேதாரம் சென்று இப்பொழுது மூர்த்தியான தங்களை நினைத்து பஞ்சாக்கினி மத்தியில் நின்று கடும் தவம் புரிந்து கொண்டிருக்கிறாள் பஞ்ச சக்தியான அன்னை பராசக்தி. அதனால் என்ன சுவாமி? இப்படி கேட்டு மேலும் எங்களை சங்கடப்படுத்தாதீர்கள். அன்னையின் தவாக்கினி அண்டங்களை சுடுகிறது. பிரம்மதேவர் அமைந்திருக்கும் தாமரை மலரின் வெப்பம் தாங்காமல் அவர் அங்கிருந்து மறைந்து விட்டார். வார்க்கடலே கொதிக்க தொடங்கிவிட்டதால் பாமணியில் பள்ளி கொண்ட பரந்தாமன் அங்கிருந்து இடம்பெயர்ந்து விட்டார். சிறிது நேரம் சென்றார் கைலாயமே உருகத் தொடங்கி. இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள்? இனி அன்னை பராசக்தி கேட்கும் வரங்களை தந்து அந்த சராசரங்களையும் காத்தருள வேண்டும் சுவாமி. அவள் எதை வேண்டி தவம் புரிகிறாள் என்பதை அறியாமல் அவசரப்பட்டு வரம் தர முடியாதே. மனங்கணிந்து அருள் புரிந்ததால் அல்லவா நான் மீண்டும் இந்த வடிவத்தை பெற முடிந்தது. அதே போல் தாங்கள் அவருக்கு வரமளிக்க தாங்கள் அங்கு போகத்தான் வேண்டும். இறைவனை வணங்குவதில் நான் தான் பெரியவன் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அனலே வடிவான ஈசனாலும் தாங்க முடியாத அருந்தவத்தை அன்னை பார்வதி தேவியால் மட்டும் ஏற்ற முடியும் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். தனித்து பிரித்து சிவத்தை வலம் வருவது பெருமை என்று நினைத்திருந்தேன். ஆனால் கைலாயத்திலேயே அன்னை பாரிதேவியார் இல்லாவிட்டால் கைலாயமே இல்லை என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். சுவாமி, இன்னும் சிறு நேரம் தாமதித்தால் சிவத்துக்குள் இருக்கும் சக்தி கரையத் தொடங்கிவிடும். சக்திக்குள் இருக்கும் சிவம் முருகத் தொடங்கிவிடும். உடனே புறப்படுங்கள். விருங்கியே சொன்ன பிறகு இனி ஒரு கணம் கூட தாமதிக்க மாட்டேன். இப்போதே புறப்படுகிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.